ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் இருக்கோம் ஒரு சின்ன நினைவூட்டலோட நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நினைவூட்டலுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் பார்க்குற விஷயங்களில் டக்குன்னு மறந்துருக்கலாம் நிறைய வேலைகளில் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம ஒரு சின்ன ரீகாலோட பார்த்துடலாம் ஸோ பத்தி பற்றி பார்த்துட்ருக்கோம் டென்சஸ் இல்லையா காலங்கள் அப்படிங்கிறத பற்றி இருக்கோம் ஸோ காலங்கள் டென்சஸ் அப்படிங்கும் போது நம்ம கிட்ட ஒரு டுவெல் கேட்டகரி ஆஃப் டென்சஸ் இருக்குது அதில் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்த்துட்டுருக்கோம்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதாவது வரும் காலங்களில் எதிர்காலத்தில் பேசக்கூடிய வார்த்தையை எப்படி பேசலாம் பர்ஃபெக்டாக எப்படி சொல்லலாம் அப்படிவும் பாசிட்டிவ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் இதிலே நம்ம வந்து என்ன பண்ணலாம் நெகட்டிவ்ல சொல்லலாம் கொஸ்டினா இன்ட்ராகேட்டிவ்லேயும் சொல்லலாம் ஸோ இப்படி எந்த சென்டென்ஸ் நம்ம பேசினாலும் யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நமக்கு ஆக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஆக்ஷன் கிங் தான் நமக்கு என்ன பண்ணுவார் ஒரு வாக்கியத்தை வந்து முழுமையடைய செய்வார் என்னதான் சப்ஜெக்ட் இருந்தாலும் ரூல் இருந்தாலும் அந்த ஒரு ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு அப்ளை பண்ணும்போது இந்த சென்டென்ஸே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்க மாதிரி பர்ஃபெக்டா அமைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அப்படி பாக்கும்போது இன்னைக்கான ஆக்ஷன் வார்த்தை என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆக்ஷன் வார்த்தைகள் பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையும் நீங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆக்ஷன் வார்த்தை எடுக்கும் போதும் அதனுடைய வி ஒன் ஃபார்ம் என்ன வி டூ ஃபார்ம் என்ன வி த்ரீ ஃபார்ம் என்னன்னு திருச்சி எழுதிடுங்க அதோட தமிழ் ஆக்கத்தையும் புரிஞ்சுக்கோங்க அது புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா நீங்க என்ன பேச வரீங்க என்ன சொல்ல வரீங்க இல்ல அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க அப்படிங்கறது சென்டென்ஸ்ல ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் சோ அதான் உங்களுக்கு ஆக்ஷன் வார்த்தை ஹெல்ப் பண்ணவும் உங்களுக்கு இது தாண்டி இருக்கிறது சப்ஜெக்ட்டும் நம்மளோட ரூல் மட்டும்தான் சோ இப்போ இன்னிக்கான ரூல் என்ன இன்னிக்கான ஆக்ஷன் வார்த்தை என்ன அப்படிங்கறத நம்ம பாப்போம் வாங்க சும்மா பார்த்துட்டு இருக்கிறது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சோ ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஸோ பாசிட்டிவ் டென்சஸ் பார்க்குறோம் ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம்னா வர்க் ஃபார்ம்ஸ் எடுக்க போகிறோம் வி ஒன் வி டூ வி ஸோ எக்ஸ்க்ளூசிவாக பாசிட்டிவ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பாசிட்டிவ்னும் போது எல்லாமே நமக்கு முடிஞ்சிருக்கலாம் நடந்திருக்கலாம் வந்திருக்கலாம் அந்த மாதிரி இல்லையா ஸோ அப்போ வர்க் ஃபார்மில் வி எடுக்கும் போது யாரை இண்டிகேட் பண்ணால் ப்ரெசெண்டாக இண்டிகேட் பண்ணும் வி டூ வந்து பாஸ்ட்டாக இண்டிகேட் பண்ணும் வி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த மூணு விஷயங்களை நமக்கு இண்டிகேட் பண்ணும் ஒவ்வொரு ஃபார்மும் ஒவ்வொரு விஷயங்களை இண்டிகேட் பண்ணனும் சோ அப்படி இருக்கும்போது நான் என்ன இன்னைக்கு வெச்சிருக்கேன்னா ரொம்ப சிம்பிளான ஜென்ரலான ஒரு வெர்ப் ஃபார்ம் எல்லாருக்கும் பிடிச்சது லைக் அப்படிங்கிறது இல்லையா இந்த லைக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிடிச்சது பிடிச்சிருக்கிறது அப்படிங்கறத இல்ல படிக்க அப்படிங்கற மாதிரி இல்லையா சோ அப்ப இந்த லைக்ங்கற வார்த்தை ஒரு ஜென்ரலான ஒரு வார்த்தை அது சாப்பிடுற விஷயத்துல சொல்லலாம் இல்ல ஒரு ஒரு ஷோ பாக்குறீங்க ஒரு டிவி ஷோ பாக்குறீங்க அதுல சொல்லலாம் இல்ல ஒரு புக்ஸ் சொல்லலாம் ஒரு காமெடி சொல்லலாம் எனிதிங்ல ஒரு पर्सन சொல்லலாம் யார வேணா சொல்லலாம் லைக் அப்படிங்கிற வார்த்தை சோ இதுக்கு V2 என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் வீத்லியும் நமக்கு லைக் அப்படின்னு தான் சோ அப்ப இந்த இடத்துல வந்து லைக் அப்படிங்கிறது வந்து பிடிக்க இல்ல பிடிக்கும் ஸோ எடுக்கலாம் சோ நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது இல்லையா சோ அந்த மாதிரி இல்ல இந்த லைக்ங்கிற விஷயத்தை வந்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் போன்ற ஸோ ரெண்டு விதமாகவும் நம்ம சொல்லலாம் லைக் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இல்லை ஐ லைக் தட் எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஸோ அது மாதிரி ரெண்டு விஷயங்கள்லையும் சொல்லலாம் ஸோ அதே மாதிரி லைக்டு அப்படின்ற மாதிரி வரும்போது என்னன்னா இந்த பி டூ அண்ட் பி த்ரீ இது ரெண்டுத்துக்குமே எப்படி சொல்லலாம் பிடித்திருந்தது இல்லை பிடித்திருக்கிறது அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அப்போ பிடித்திருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம லைக் அண்ட் அதாவது லைக் அண்ட் வீ த்ரீ நம்ம சொல்றோம் சோ போன்ற போன்ற எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லலாம் நம்ம பட் இந்த ரெண்டுத்துல நம்ம எது வேணாலும் எல்லாத்துலயுமே பயன்படுத்திக்கலாம் வீ டூ ஆர்ட்டும் வீ த்ரீயா எப்படி எங்க பயன்படுத்தணும்னா இடத்துக்கு ஏத்தரப்புல இல்ல வாக்கியத்துக்கு ஏத்த தான் நம்ம பயன்படுத்தணும் சோ இதன் மாதிரி அப்படின்னா போன்றா யூஸ் பண்ணலாம் இல்ல எனக்கு இது வேணும் அப்படிங்கிற இடத்துல பிடிக்கும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் சோ இந்த மாதிரி ரெண்டு நீங்க ஆல்டர்னேட் தமிழ் அர்த்தங்கள் நீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒர்க் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா அதுக்கு அடுத்தது யார் வருவாங்க சப்ஜெக்ட் நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க ஐ விட்டு ஸோ இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ரோலில் இருக்காங்க இல்லையா இவங்க இல்லாமல் நம்ம யாரையும் பயன்படுத்தலாம் நேமிங் பர்சன் இங்கே பயன்படுத்தலாம் ஸோ உங்களுக்கு யாரு கம்ஃபர்ட்டா இருப்பாங்களோ அது எந்த லெட்டர் எந்த வேர்ட் அதாவது சப்ஜெக்ட் கம்ஃபர்ட்டா நேமிங் கம்ஃபர்ட்டா இருக்குமோ அதை பயன்படுத்தி எழுதிக்கலாம் இப்ப சப்ஜெக்ட் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு ஆக்சன் வேர்ப் ரெடி இப்போ அடுத்தது யார் எழுதணும் எழுதினோம் ரூல் எழுதணும் எழுதுனோம் பிளஸ் வில் ஹாவ் கூட யார் சேர்ந்து வரணும் பி த்ரீ அப்படிங்கறவும் சேர்ந்து வரணும் இல்லையா

ஏன்னா யூஸ்வலா நம்ம என்ன பண்ணா இந்த ஹீ ஷிங்கிறத பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் ஏன்னா நம்மளுடைய அந்த மாதிரி அமைஞ்சது இப்ப இந்த ஃபார்ம் லைக்ன்னு போது எனக்குமே நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம் இல்லையா சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன் சோ ஐ வில் ஹாவ் என்ன பண்றோம் வி த்ரீ அப்படிங்கும்போது லைக்டு ஸோ ஐ வில் ஹாவ் லைக் எனக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்ற சொல்லலாம் ஏதாவது எனக்கு அது பிடித்திருந்தது அந்த எதுங்கிறது நான் எதுவும் சொல்ல வரல ஸோ இப்ப என்ன அப்படின்னா ஐ வில் ஹாவ் லைக் அந்த அதுங்கிறத இட்டுன்னு சொல்லிதான் நீங்க சொல்லலாம் எனக்கு அது பிடித்திருந்தது அப்படின்னு இப்ப நான் இட்கு பதில் என்ன பண்றேன் வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனது ஐ வில் ஹவ் லைக் அன் ஐஸ்கிரீம் இல்ல ஐஸ் கியூப்ஸ் ஆர் சம்திங் ஸோ அப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஐ வில் ஹவ் லைக் அண்ட் ஐஸ்கிரீம் அப்படிங்கும்போது போது லைக் அண்ட் ஐஸ்கிரீம் என்னும்போது ஸோ எனக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி இதையே நீங்கள் வந்து ஷி யூ வி தே அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் இதே இடத்துல வந்து ஹீயை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேமு யூஸ் பண்ணிக்கலாம் ஹீ வில் ஹவ் லைக் தேன் ஐஸ்கிரீம் இந்த ஐஸ்கிரீம் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நீங்க எதை சொல்றீங்களோ அதை நீங்க சொல்லிக்கலாம் ஐ வில் ஹவ் லைக் டெம் ஐ வில் ஹவ் லைக் டர் ஸோ அந்த மாதிரி கூட நீங்க சொல்லிக்கலாம் ஸோ அப்போ ஹி வில் ஹவ் லைக் டென் ஐஸ்கிரீம் என்னும் போது அப்போ என்ன ஆயிடுச்சு யாருக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கு அவருக்கு இல்லையா அதர் அவர் அப்படிங்கும்போது அவன் இவங்களை குடிக்குது அப்ப அவன் என்ன பண்றான் ஐஸ்கிரீம் அவனுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா ஸோ அப்ப என்ன பண்ணலாம் இந்த அவன் ஐஸ்கிரீம் அதாவது இப்படி எழுதலாம் அவன் நமக்கு வாக்கியம் ப்ராப்பரா வராதே அவனுக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடித்திருந்தது அப்படிங்கிறது வராதேன்னு சொன்னா நீங்க எழுதலாம் தாராளமா இந்த அவனுங்கிற இடத்துல அவர்கள் கூட சொல்லலாம் இட்ஸ் இஸ் நாட் மேண்டேட்ரி இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட மரியாதையா வந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்குமே தே ஷுட் நோ தட் டு அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற தெரிய வரும் அது சின்ன குழந்தையா இருந்தா கூட அவர்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் நம்ம ஓகேங்களா சோ இன்னைக்கான லைக் லைக் அப்படிங்கறத வச்சு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க ஆனா அது எப்படி மேக் பண்றீங்கன்னா பிடிக்குதுன்ற விஷயத்துல எப்படி இப்போ எழுதுங்க போன்ற அப்படிங்கிற விஷயத்திலையும் எழுதுங்க ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் சாரி இந்த கைண்ட் ஆஃப் சாரீஸ் எனக்கு பிடிக்கும் இது போன்ற புடவைகள் எனக்கு பிடிக்கும் இதே மாதிரி ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஆட்களை மிகவும் பிடிக்கும் அந்த மாதிரி சொல்றது ஸோ பிடிக்கும்ங்கிறத வேற இடத்துலையும் போன்றங்கிறது வேற இடத்துலையும் நீங்க பயன்படுத்தி வித்தியாசமா சென்டென்ஸை மேக் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ